அடக்கி இயற்கையை கொண்டும் அரவணைத்தும் வாழ்ந்த தமிழர் தம் வாழ்வியல் மேன்மைக்கு அரண் சேர்க்கின்றார். மொழியை மிகச் செம்மையாய் கையாண்ட இனங்களில் ஒன்றான தமிழினத்தின் இயற்கை சார் அறிவு பதிவிற்கான சான்றாக தொல்காப்பியமே அமைகின்ற நிலையில், அவ்விலக்கண விளக்கமாயமையும் சங்க இலக்கியங்கள் பண்டை தமிழனின் சுற்றுச்சூழல் அறிவுக்கு காட்டுகளாய் அமைகின்றன. கால மாற்றங்களில் காணாமல் போகாத தனித்தன்மையால் நவில்தோறும் நனிநயம் காட்டி சிலிர்க்க வைப்பனவாய் அமையும் சங்க பாக்களில் மண் திணிந்த நிலனும் நிலமேந்திய விசும்பும் விசும்பு தைவறு வழியும் வழித்தலைய தீயும் தீ முரணிய நீரும் என்றாங்கு என்று இயற்கையின் ஐம்பெரும் பூதத்து நிலை பற்றி பேசுகின்ற புறநானூறு தொடங்கி எண்ணற்ற சூழலியல் சிந்தனைகளை காண முடிகிறது. அவற்றுள் சிலவற்றை பதச்சோறுகளாய் இங்கே காட்ட விழைகிறேன். முதலில் ஓசோன் படலம் குறித்த செய்தி. ஓசோன் என்றால் என்ன? மூன்று ஆக்சிஜன் மூன்று மூலக்கூறுகள் சேர்ந்தது. அதை பற்றியெல்லாம் நிறைய சொல்லிவிட்டார்கள். ஆனால் நான் இங்கே நம்முடைய சங்க பாக்களில் ஓசோன் பற்றிய குறிப்பு எங்கு வருகிறது என்பதனை மட்டும் காட்ட விழைகிறேன். இந்த ஓசோனை பற்றி சங்க இலக்கியத்தில் வருகின்ற இடம், நிலமிசை வாழ்வர் அலமரல் தீர தெருகதிர் வெம்மை கனலி தாங்கி கால் உணவாக சுடரோடு கொட்கும் அவிர்சடை முனிவர் மருள என புறப்பாட்டு வரிகள் இன்றைக்கு உலகமே பேசும் ஓசோன் படலம் குறித்த பதிவுகள் என என்ன இடம்பெறுகிறது. அதாவது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், பண்டை தமிழனுக்கு ஓசோனை பற்றியெல்லாம் தெரியாது, இருந்தாலும் கனலியிலிருந்து வருகின்ற வெம்மையை தாங்குவதற்காக அங்கே ஏதோ ஒன்று இருக்கிறது, தெய்வத்தன்மை வாய்ந்த ஏதோ ஒன்று இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த தெய்வத்தன்மை வாய்ந்த ஏதோ, இந்த பூமி பந்தை காப்பாற்றுகிற அந்த ஏதோதான் நாம் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஓசோன் என்பது உறுதி. ஓசோனை பற்றிய செய்திகள். அந்த ஓசோன் மிக அதிகமாக ஓட்டை விழுந்த இடம் நம்முடைய துருவ பிரதேசங்கள். ஏனென்றால் அந்த ஓசோன் அந்த மூலக்கூறுகள் அதிக கனமாக இருப்பதனால் துருவ பிரதேசங்களில் தான் அதிகமாக சேர்ந்திருக்கும். அதனால் துருவ பகுதிகளில் தான் ஓட்டை அதிகமாக இருப்பதாக அறிஞர்கள் சொல்கிறார்கள். அடுத்து சங்க இலக்கியங்களில் வருகின்ற நீர் சுழற்சி பற்றிய ஒரு தெளிவான ஒரு சிந்தனையை பார்க்கலாம். இயற்கையின் அருட்கொடையால் பாதுகாக்கப்பட்ட நம் பூமி பந்து உயிர் வளர்ச்சியின் ஆதாரமான நீரை எங்கனம் பெறுகிறது? அதற்கான நிகழ்வுகள் என்ன என்பதனையும் நம் சங்க புலவர்கள் சொல்லிச் சென்றுள்ளார்கள். நீரின்றி அமையாது உலகு என உணர்ந்தோர் அந்நீருக்கு ஆதாரமானது மழை பொழிவே எனும் உண்மையையும் உணர்ந்திருந்தனர். பெரு நீர்பரப்பிலே உள்ள நீர் நீராவியாய் வான் செலவு அயர்ந்து, அதாவது எவாபரேஷன் என்று சொல்வார்கள், நீர் பதனம் பெற்று குளிர்காற்றால் மண்ணை மழையால் நனைக்கும் நீர் சுழற்சியின் போக்கினை பனித்துறை பெருங்கடல் இறந்து நீர் பருகி குவவு திரை அறிந்து உயவு பிடி இனத்தின் வயின் வயின் தோன்றி இருங்கிளை கொண்மு ஒருங்குடன் துவன்றி காலை வந்தென்றால் காரே என அகநானூறு அழகுற பதிவு செய்கிறது. இந்த எவாபரேஷன் அண்ட் கண்டன்சேஷன் என்கின்ற அந்த நீர் சுழற்சியினுடைய போக்கு இந்த பாடலிலே அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டும். நீருக்கு ஆதாரம் மழை, அம்மழைக்கு ஆதாரம் மரங்கள் அடர்ந்த மலை. இதனை முல்லை பாட்டு மிக தெளிவாக விளக்குகிறது. நீர் செல நிமிர்ந்த மால் போல பாடு இமிழ் பனிக்கடல் பருகி வளன் ஏர்வு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி பெரும்பெயல் பொழிந்த சிறு புன் மாலை என வரும் அந்த வரிகள் இன்று நாம் சூழல் சீர்கேட்டை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் நிலைமையை இடித்துரைப்பதாக கொள்ள இடம் ஒன்று. எப்படி என்றால், தாவர பெருக்கம் நிறைந்த மலையே மழையை பொழிவிக்கும் மேகத்தை ஈர்க்கும். மலையில் பெய்கின்ற மழையே மற்ற நீர் ஆதாரங்களுக்கு அச்சாணி என்பதனை இவ்வரிகள் உணர்த்துகின்றன. இங்கே வள்ளுவரின் கூற்று ஒன்றினை நினைவு கூறுதல் தகும் என எண்ணுகிறேன். அவர் நாட்டிற்கான அரண் என சுட்டும் பொழுது மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண் என்பார். இதிலே முதலாவதாக சுட்டப்பட்டுள்ள மணி நீர் என்கிற சொல் தருகின்ற பொருள் எண்ணி வியக்க வைப்பது. மணி நீர் என்பது உவமைத்தொகை மொழி. மணி போன்ற நீர், மணி போன்ற நீரை நாம் எப்பொழுது பெறுவோம்? இதில் தான் அடங்கியுள்ளது சூழலியல் பார்வை. மலையில் பெய்கின்ற மழை அங்குள்ள நிலையான அடி தாவர பெருக்கம் தருகின்ற மண் மூடிய மூடாக்கினால் உறிஞ்சப்பட்டு தெளிவான மணி போன்ற நீராய் சமவெளியில் இறங்கி பாய்கின்ற பொழுதுதான் நிலத்தடி நீர் பெருகும்.
மழை நீர் வீணாய் கடலில் கலப்பது தவிர்க்கப்படும். இத்தகு புரிதலோடுதான் நாட்டிற்கான முதல் அரணாக வள்ளுவர் மழை நீர் என்பதனை மணி நீர் என்பதனை சுட்டுகிறார். மழை நீரை மணி நீராய் பெறுகின்ற ஒரு மாநிலம் இயற்கையை பேணுகின்ற மாநிலத்தில் இயற்கையை பேணுகின்ற நிலை இருக்கும். இங்கு எல்லா வளமும் தானே அமையும் என்பது வள்ளுவரின் எண்ணப்போக்கு. இந்த எண்ணமே முல்லைப்பாட்டிலும் வெளிப்படுகிறது. அடுத்து இவ்வாறு மழை தரும் மேகங்கள் பற்றிய நம் முன்னோரின் புரிதல் எங்கனம் இருந்திருக்கிறது என்பது பற்றி பார்க்கலாம். ஒரு மொழியில் ஒரு பொருளை குறிக்க பல சொற்கள் இருப்பின் அம்மொழி பேசும் இனம் அப்பொருள் பற்றிய நுட்பமான அறிவுடையது என்பது தெளிவு. அவ்வடிப்படையில் கடல் பற்றிய பண்டை தமிழனின் அறிவும் கடலை ஆள தெரிந்திருந்த அவனது ஆளுமையும் கடலை குறிக்க புணரி, பவ்வம், முண்டி, ஆழி, வேலை என பல சொற்களை பயன்படுத்தியமையால் அறியப்படுகிறது. இங்கே நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழிலாண்ட உறவோன் மருக என்று சோழனை பாடுகின்ற ஒரு புறப்பாட்டை நாம் நினைவு கூறலாம். கடலிலே ஏற்படுகின்ற காற்று, கடலிலே ஏற்படுகின்ற அசைவுகள், நாம் சொல்லுகின்ற இந்த உயர் ஓதங்கள், தாழ் ஓதங்கள் பற்றியெல்லாம் அவர்களுக்கு நுட்பம் இருந்ததனால் தான் அப்படி எழுதியிருக்கிறார்கள். கடலை கையாண்டார்கள், கடலை அவர்கள் கைக்குள் அடக்கி இருந்தார்கள் என்று எண்ணலாம். அதுபோலவே மேகத்தை குறிக்க குயின், முகில், மங்குல், எழிலி, கார், கொண்டல், கொண்மு, மழை, மாறி, மை எனும் பல்வேறு சொற்கள் தமிழில் வழங்கி இருப்பதை நோக்கும் பொழுது இன்றைய அறிவியலாளரின் புரிதலுக்கு சற்றும் குறைவில்லாத புரிதலோடு சங்க இலக்கியங்களில் மேகம் குறித்த சொற்கள் கையாளப்பட்டுள்ளன என எண்ண தோன்றுகிறது. இன்று மேகங்களை அறிவியலாளர் அடர்புணல் மேகம் அதாவது நிம்பஸ், சுருள் மேகம் சிரஸ், குவியல் மேகம் குமிலஸ், தொடர் மேகம் ஸ்ட்ரேட்டஸ் என பாகுபாடு செய்கின்றனர். அந்த நான்கு வகை மேகங்களையும் நீங்கள் திரையில் இப்பொழுது காணலாம். இப்பாகுபாடு மேகங்களின் தோற்றம், விண்ணிலவை காணப்படும் உயரம், அவற்றின் மழை நல்கும் தகுதிப்பாடு இவற்றின் அடிப்படையிலேயே அமைகின்றது. இத்தகு நுட்பம் உணர்ந்தோராகவே சங்க தமிழர்கள் வாழ்ந்துள்ளனர் என்பதற்கு காட்டுகளாய் அவர்களின் மேகம் குறித்த சொல்லாடல்கள் அமைகின்றன. நால்வகை மேகங்களுள் அடர்புணல் மேகமே அதாவது நிம்பஸ் பெருமழையை தரவல்லது. அம்மேகம் அடர் கருமை உடையதாய் தன்னை சுற்றி ஒளி உடையதாய் இருக்கும். இது சங்கப்பாடல் ஒன்றில் அவரை பூவின் அன்ன வெண்தலை மாமழை சூடி என கபிலரால் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இத்தகு மேகம் குறிஞ்சியில் தோன்றுவது இயல்பு. சங்க இலக்கிய குறிஞ்சி காட்சிகளில் இடம்பெறும் மேகங்களை மழை, எழிலி எனும் சொற்களாலேயே வழங்கியுள்ளமை இங்கு எண்ணத்தக்கது. அடர் தாவர கூட்டம் உள்ள உயர் இடமாகிய குறிஞ்சியிலும் தரை காடும் காடு சார்ந்த இடமுமாகிய முல்லையிலும் மழை பொழிவு அதிகம் இடம்பெறும். இவ்விரு நிலங்களிலும் அடர்புணல் மேகங்களே இருக்கும் எனும் புரிதலுடன் உறுதியாய் மழை நல்கும் இயல்புடையவை எனும் பொருளிலேயே மழை எனும் சொல்லையும் எழிலி எனும் சொல்லையும் அடர்புணல் மேகங்களை சுட்டவே கையாண்டுள்ளனர் எனலாம். இம்மேகங்கள் நீர் கொண்டிருப்பதால் இடியுடன் மழை நல்கும் எனும் உண்மை உணர்ந்தே ஆர்குரல் எழிலி அழித்துழி சிதறி கார் தொடங்கின்றாள் என்றும் மாமழை இடியூ தழி சொரிந்தன்றே என்றும் பாடப்பட்டுள்ளது. மேலும் இவ் அடர்புணல் மேகம் ஆலங்கட்டி மழையை தரவல்லது எனும் உண்மை அலங்கு மழை பொழிந்த அகன்கண் அருவி எனவும் ஆலி தன் மழை தலைய எனவும் உணர்த்தப்பட்டுள்ளது. அடர்புணல் மேகம் இங்கனம் மழை எழிலி எனும் சொற்களால் விளக்கப்பட்டிருக்க சிறு தூரல் முடிய போகிறது.